டு நோ இன் தமிழ் எவ்ரி திங் யூ நீட் டு நோ இன் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஸ்கைஃபை ரொமான்டிக் ஃபிலிமோட கதையை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தில் எதிர்காலத்தில் மனுஷங்க பூமியை விட்டுட்டு புதிய கிரகத்துக்கு போகிறாங்க. புதிய கிரகத்துக்கு போகிறதுக்கு 120 வருஷம் ஆகும். ஸோ பீப்புள் எல்லாரும் விண்வெளி கப்பலில் இருக்கிற ஸ்லீப்பிங் சேம்பரில் தூங்கியபடியே 120 வருஷத்தை கிடக்குறாங்க. இந்த ஷிப்பில் ஹீரோவோட சேர்த்து மொத்தம் 5000 பேசஞ்சர்ஸும் 258 க்ரூ மெம்பர்ஸும் ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த ஸ்லீப்பிங் சேம்பரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதில் நம்ம தூங்கும்போது நமக்கு வயசே ஆகாது. முழிச்சு பார்க்கும்போது 120 வருஷமும் ஒரு நாள் நைட் தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருக்கும். பயணம் ஆரம்பிச்சு 30 வருஷத்தை தாண்டி போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஒரு விண்கல் புயல் ஸ்பேஸ் ஷிப்பை வந்து தாக்குது. அப்போ அந்த இடத்துல இருந்த ஒரு பெரிய விண்கலோட சின்ன பீஸ் ஷிப்போட பவர் ரியாக்டரை வந்து தாக்குது. இதனால இருக்கிற எல்லா ஸ்லீப்பிங் சேம்பரும் ஒரு செகண்ட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. இதனால எதிர்பாராத விதமாக நம்ம ஹீரோவோட ஸ்லீப்பிங் சேம்பர் அதுவா ஓபன் ஆகிறது. அதாவது புதிய கிரகத்துக்கு போறதுக்கு 90 வருஷத்துக்கு முன்னாடியே ஹீரோ எந்திரிச்சுக்கிடுவாரு. ஹீரோ ஜிம் பஸ்டனோட சேம்பர் ஓபன் ஆனதும் அவருக்கு முன்னாடி ஒரு டிஸ்பிளே வந்து, நீங்க 120 வருஷம் டிராவல் பண்ணி ஹோம்ஸ்டெட் 2க்கு வந்துட்டீங்க, இன்னும் 4 மாசத்துல தரையிறங்க போறோம் அப்படின்னு சொல்லுது. ஹைபர்னேஷனோட டயர்டு போகிறதுக்கு கண்டிப்பா நீங்க தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மோட கையில இருந்த ரிஸ்ட் பேண்டை யூஸ் பண்ணி அவரோட கேபினுக்கு கூட்டிட்டு போகுது. ஜிம்மும் நல்லா தூங்கிட்டு மறுநாள் காலைல எந்திரிச்சு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வந்து பாக்குறாரு. அவரோட கூட வந்த சக பேசஞ்சர்ஸ் யாரையுமே காணா. சரின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு லாஸ்டா அங்க இருக்கிற ஒரு பெரிய ஹாலுக்கு போறாரு. அந்த இடத்துல இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்து கிட்ட நான் கேப்டனை மீட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் கேப்டன் இருக்கிற இடத்துக்கான அட்ரஸ் சொல்லுது. அவர் அங்க போயிட்டு அங்க இருக்கிற டோரை தன்னோட ரிஸ்ட் பேண்ட் மூலமா திறக்க பாக்குறாரு. அதுக்கு கம்ப்யூட்டர் ஒரு ஸ்பெஷல் அத்தரைசேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிடுது. உள்ள இருந்து எட்டி பார்க்கும்போது உள்ளக்க யாரும் இருக்கிற மாதிரியும் தெரியல. பக்கத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷன் கையாஸ் ரூம்குள்ள போயிட்டு நான் மட்டும் தான் முழிச்சிருக்கேன், இப்ப என்னாச்சு, இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம பூமியில இருந்து ஹோம் ஸ்டேட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னும் 90 வருஷங்கள் இருக்கு நம்ம போறதுக்கு. பூமியில இருந்து கிளம்பி இன்னும் 30 வருஷம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லுது. என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோமே, இந்த விஷயத்தை எப்படியாவது பூமிக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மெசேஜை சென்ட் பண்றாரு. ஆனா இந்த மெசேஜ் அங்க போய் சேர்றதுக்கே 19 வருஷம் ஆகணும். அந்த ரிப்ளை திரும்பி வர்றதுக்கு மொத்தம் 55 வருஷம் ஆகணும் அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது. இதனால ஜிம் ரொம்ப சோகமா வெளியே நடந்து வரும்போது அவரோட ரைட் சைடுல இருக்கிற ஒரு பார்ல ஒரு பார் அட்டெண்டர் நிக்கிறத பாக்குறாரு. இதனால ரொம்ப சந்தோஷப்பட்ட ஜிம் வேகமா பக்கத்துல போய் பாக்குறாரு. பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து மனுஷன் கிடையாது, ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கிட்டே ஒரு விஸ்கியை வாங்கி அடிச்சுட்டு பசிக்குதுன்னு சாப்பிட போறாரு. அங்கேயும் ஃபிளைட்ல இருக்கிற மாதிரி கோல்டு மெம்பர்ஷிப் ஜென்ரல் மெம்பர்ஷிப்னு ரெண்டு விஷயம் இருக்குது. நம்ம ஆளு ஜென்ரல் மெம்பர்ஷிப், அதனால ஒரே சாப்பாடை தான் 3 வேளையும் லைஃப் ஃபுல்லா சாகுற வரை சாப்பிடணும். என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எப்படியாவது ஷிப்பை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது ஸ்லீப்பிங் சேம்பரை சரி பண்ணி மறுபடியும் தூங்கிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா எதுவுமே வேலைக்காகல. சரி ஷிப்பை ஓட்டுற க்ரூ மெம்பர்ஸ் தூங்கிட்டு இருக்கிற பிளேஸ்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள பேசஞ்சர்ஸுக்கு அனுமதி கிடையாது. இருந்தாலும் ஸ்பேர் ரூம்குள்ள போய் வெல்டிங் மிஷின் எடுத்துட்டு வந்து வெட்டி பாக்குறாரு. ஒரு சின்ன கீரல் கூட விழுக மாட்டுது. இதுக்கு பின்னாடி ஜிம் எந்திரிச்சப்போ ஷிப்ல விண்கல் தாக்கி உருவான பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிக்கிட்டே வருது. ஆனா ஜிம் இது பத்தி எதுவுமே தெரியாம டெய்லி க்ரூ மெம்பர்ஸோட கதை உடைக்கிறதே டெய்லி ஒர்க்கா பாத்துக்கிட்டு இருக்காரு. இவரோட தாடி வளர்றத வச்சுதான் நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதே நமக்கே தெரிய வருது. சரி நமக்கு சாவு இங்கதான், எப்படி நம்ம 90 வருஷம் உயிர் வாழ மாட்டோம்னு சொல்லிட்டு கோல்டு மெம்பர்ஷிப் கேபினை உடைச்சு அதுக்குள்ள போய் ஜாலியா தங்க ஆரம்பிச்சிடறாரு. டெய்லி பேஸ்கெட் பால் ஆடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, சாப்பிடுறாரு, கொஞ்சம் வேலை செய்யறாரு, மறுபடியும் போய் தூங்கிடுறாரு. இப்படியே 1 வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் காலையில ஸ்லீப்பிங் சேம்பர் பக்கம் போகும்போது எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எதுக்கடா இந்த வாழ்க்கை பேசாம செத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் ஷூட்டே போடாம எக்ஸிட் வேய திறக்க போவாரு. கடைசியில திடீர்னு மனசு மாதிரி உள்ள ஓடி வந்துருவாரு. உள்ள ஓடி வரும்போது ஒரு சரக்கு பாட்டில் வலிக்கி விட்டு கீழே போய் ஒரு சேம்பர் கிட்ட விழுவாரு. எந்திரிச்சு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு சேம்பருக்குள்ள தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் அரோரா. சரி அரோராவை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசஞ்சர் டீட்டெயில்ஸ்குள்ள போய் அவரை பத்தி பாப்பாரு. அப்பதான் தெரியுது அவர் ஒரு ரைட்டர், அதாவது எழுத்தாளர்னு தெரிஞ்சுக்குவாரு. டெய்லி அரோரா பேசின வீடியோஸ் இதெல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவர் அறியாமலே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஒரு நாள் எப்பவும் போல பார் அட்டெண்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜிம்முக்கு ஒரு ஐடியா தோணுது. அரோராவையும் ஸ்லீப்பிங் சேம்பர்லேருந்து முடிக்க வச்சுட்டா அரோரா கூட இந்த 90 இயர்ஸை ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் தன்னோட சுயநலத்துக்காக அரோராவோட வாழ்க்கையை லட்சியத்தை அழிக்கக்கூடாது அப்படின்னு தன்னோட உள் மனசு சொல்லுது. இருந்தாலும் தனிமை அவரை வாட்டி வதைக்குது. அரோராவை பற்றி இனிமேல் நம்ம நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோலாக இருக்காரு. ஆனால் வேற வழி இல்லாமல் ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரோராவோட சேம்பரை ஓப்பன் பண்ணுறாரு. அரோரா முழிக்கிறதுக்கு முன்னாடி ஜிம் அங்கிருந்து கிளம்பி நேராக போய் பார் அட்டெண்டர் ஆர்த்தர போய் சந்திக்கிறான். சந்திச்சுட்டு நான் அரோராவை ஓப்பன் பண்ணிட்டேன், இது அரோரா ஒரு விபத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா, இதை பத்தி நீ எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சத்தியம் வாங்கிக்கிறாரு. அரோராவும் ஜிம் மாதிரியே தூங்கி எந்திரிச்சிட்டு யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பான். அப்ப ஜிம் போய் நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்லுவான். அரோராவால தாங்கவே முடியாது, இருந்தாலும் இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோ
ஹீரோயினும் சேர்ந்து ஏதாச்சும் வழி கண்டுபிடிக்க தேடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோ எந்திரிக்கும் போது ஏற்பட்ட ப்ராப்ளம் வர வர பெருசாகிக்கிட்டே போகும். ஒவ்வொரு பகுதியா செயலிழந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு இது பத்தி எதுவுமே தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, மூவிக்கு போவாங்க, லாஸ்ட்ல ஜிம். அரோராவை டேட்டிங்க்கு கூப்பிடுவான், அரோராவும் அக்செப்ட் பண்ணிக்கிடுவான். இந்த நேரம் பார்த்து பார் அட்டெண்டர் ஆர்த்தர் அரோராவை ஜிம் தான் எழுப்பி விட்டான் அப்படிங்கிற விஷயத்த அரோரா கிட்டேயே சொல்லிடுவான். ஜிம்மும் வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிடுவான். அரோரா ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவா, தமக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு கடைசியில அவன் கூட பேசவே மாட்டான். ஜிம்மும் டிசைன் டிசைனா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான், ஸ்பேஸ்லயே ஒரு மரத்தை நட்டு வைப்பான். ஆனா ஷிப்ல ப்ராப்ளம் ரொம்ப பெருசாயிரும். திடீர்னு அவன் வந்துகிட்டு இருந்த லிப்ட் வேலை செய்யாது, சாப்பாடு கொடுக்குற மிஷின் வேலை செய்யாது. திடீர் திடீர்னு ஒவ்வொரு மிஷினும் நின்னு போக ஆரம்பிச்சிடும். ஒரு சீஃப் ஆபீசரும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருவாரு. கடைசியில என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சீஃப் ஆபீசரோட சேர்ந்து மூணு பேரும் செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செக் பண்ணும்போது ரிப்பேர் ஆன சிஸ்டத்தோட வேலையையும் நல்லா இருக்கிற மிஷின் சேர்த்து செய்யறதுனால இந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க. இந்த ஹீட்டிங் ப்ராப்ளத்தை ரிப்பேர் பண்ணலன்னா ஷிப் அடிச்சு ஷிப்ல இருக்கிற 5000 பேரும் உயிரிழந்துருவாங்க. சோ இந்த ப்ராப்ளத்தை ஜிம்மும் அரோராவும் சேர்த்து எப்படி சரி பண்றாங்க, எப்படி தங்களோட மீதமுள்ள வாழ்க்கையை இந்த ஷிப்ல அருமையா வாழ்றாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. இது நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஸ்கைஃபை ரொமான்டிக் மூவி. இந்த படம் தமிழ் டப்டிலே இருக்கு, கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு படத்தோட அடுத்த வாரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். See you friends, thanks for watching. Friends, வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல thumbs up thumbs down பட்டனை கிளிக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நம்ம நோட்டிபிகேஷன்ஸ் அடிக்கடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.